கேளிக்கப்பட்ட இந்த மகஜரை நான் ஏற்றிருக்கின்றேன். உண்மையிலே இது சம்பந்தமாக எங்களுடைய கவனத்தை கொண்டு வந்த பின்பாடு நாங்கள் இது சம்பந்தமாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். கல்வெடு விடயங்களை நாங்கள் இதுவரையிலே பெற்றிருக்கின்றோம். அதே நேரத்திலே ஒரு மாவட்டத்திலே ஒரு திட்டத்தினை செயற்படுத்துகின்ற போது அதற்கான அனுமதிகள் பல பக்க திணைக்களங்களிலிருந்து பெற வேண்டிய ஒரு தேவை இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். கட்டடங்கள் கட்டுவதற்கு இவ்வளவு காலமும் இந்த கட்டிடத்துக்கு மணல் ஏற்றப்பட்டிருக்கிறது. யார் இதுக்கு அனுமதி பத்திரம் கொடுத்தது? எங்கள் வளத்தையே சூறையாடி எங்கள் ஆறுகளை அகற்றி அந்த அவ்வளவு மணல் எடுத்திருக்கிறது. ஆகவே இந்த மணல் அகற்றுவதையும் தயவு செய்து நிறுத்தி இந்த கட்டிடத்தை உடனடியாக நிறுத்தி எங்களுக்கு நல்ல வழி சேர்த்து தர வேண்டும் என்று மிகவும் பணிவோடு மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. செங்கடி பிரதேச பிரிவுக்குட்பட்ட பெரிய உள்ளுமலை என்னும் இடத்தில் மக்களுக்கு பயன்படாத தொழிற்சாலை, அதாவது அங்கு வறட்சி ஏற்படுகின்ற அந்த இடத்தில் அந்த நிலத்தடியில் உள்ள நீரை உறிஞ்சி எடுத்து தண்ணீர் போத்தல்களில் அடைத்து விற்பனை செய்யக்கூடிய அந்த திட்டத்தை எதிர்த்து பொதுமக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டுள்ளோம். அங்குள்ள மக்களை மட்டுமல்லாது இந்த மாவட்ட ரீதியாக அனைத்து உணர்வாளர்களும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவருடைய வேண்டுகோளும் அந்த வியக்தியை அந்த தொழிற்சாலையை உடன் நிறுத்தி சபைக்கு உட்பட்ட பெரிய புல்லுமலையில் நீர் உறிஞ்சல் அந்த கபட நாடகம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமான படுவாங்கரை பிரதேச மக்களும் வாழ்கின்ற அந்த பெரிய புல்லுமலை கிராமத்திலே எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள் இந்த நீர் உறிஞ்சும் அந்த கபட நாடகத்தினால். இன்று எங்களுடைய மக்கள் அனைவருமே ஒன்று திரண்டு அரசியல் பேதமின்றி இன்று இந்த கண்டன பேரணியில் அனைத்து மட்டக்களப்பு மக்களும் ஒன்றிணைந்ததை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் கடந்த காலங்களில் கட்குடா பிரதேசத்தில் இதே போன்றுதான் ஒரு மது உற்பத்தி சாலை அமைக்கப்பட்டது. அந்த மது உற்பத்தி சாலையை தடுப்பதற்கு எந்த அரசியல்வாதியும் முன்வரவில்லை என்று மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேர் இருக்கின்றார்கள். இந்த இடத்திலே இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்து இந்த மக்களுக்காக குரல் கொடுத்ததை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். புல்லுமலை பிரதேசத்திலே சுமார் 100 ஏக்கர் பரப்பிலே உருவாக்கப்பட இருக்கின்ற இந்த தண்ணி தொழிற்சாலையை மட்டக்களப்பு மாவட்டம் சார்ந்த ஒட்டுமொத்த மக்கள் ரீதியாகவும் நாங்கள் எதிர்கொண்டோம். குறிப்பாக அந்த 100 ஏக்கர் பரப்பத்திலே அந்த நீரினை உறிஞ்சி நிலக்கடி நீரினை உறிஞ்சி அதனை போத்தலில் அடைத்து விற்பனை செய்கின்ற அளவுக்கு அந்த தொழிற்சாலையை முன்னெடுக்கின்ற முதலாளிமார் ஒரு குறுகிய காலத்தில் அதற்கான அனுமதியை பெற்றிருப்பது நமக்கு வெளிப்படையாக தோன்றுகின்றது. ஒரு அரசியல் உள்ளூடாகவே அந்த அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். இன்று சாதாரணமாக ஒரு பிரதேச சபையிடம் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நபர் ஒரு மதுளை அமைப்பதற்கு கூட மாசக்கணக்கில் ஏன் வருண கணக்கில் அதற்கான அனுமதியை பெற வேண்டிய ஒரு நிர்பந்தமே இருக்கின்றது. ஆனால் எமது மட்டக்களப்பு மாவட்டத்தை சார்ந்த அரசாங்க செயலகம் மற்றும் பிரதேச செயலகம் மற்றும் பிரதேச சபை சார்ந்து எந்த ஒரு அரச நிறுவனங்களுக்கும் தெரியாமல் மத்திய அரசின் அனுமதியுடன் இந்த அனுமதி பெற்றிருப்பதன் ஊடாக வெளிப்படையாக நாங்கள் உணர்கின்றோம். ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்ட மக்களும் இதனுள்ள ஒரு அரசியல் தலையீட்டின் பின்புலத்திலே இந்த தண்ணீர் தொழிற்சாலையானது தொடங்கப்பட உள்ளது. கொழும்பியில் இருந்து வாகனத்திலே வந்து இங்கு இருக்கின்ற ஒரு சில திணைக்களை அழைத்துக் கொண்டு அந்த மக்களோடு அந்த களத்திலே நின்று எந்த கலாய்வையும் மேற்கொள்ளாமல் அந்த பகுதியிலே இந்த தொழிற்சாலை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது அந்த பகுதி மக்களுக்கு செய்கின்ற ஒரு பச்சை துரோகமான செயல். அங்கே அவர்கள் நீரை உறிஞ்சவில்லை, அந்த மக்களின் இரத்தத்தை உறிஞ்சினார்கள். ஆனால் கடந்த திங்கட்கிழமை நாங்கள் மக்களோடு மக்கள் அந்த பகுதியில் ஒழுங்குபடுத்தியிருந்த ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் நாங்களும் கலந்திருந்தோம். ஆனால் அந்த மக்களுடைய உணர்வை மதிக்காமல் இன்று அந்த தொழிற்சாலை கட்டப்படுகிறது. ஆகவே நேற்று ஏறாறு பற்றி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஏகமனதாக தீர்மானம் எடுத்திருக்கிறோம் அதுக்கு அனுமதி வழங்குவதில்லை என்று. அந்த அடிப்படையில் அரசாங்க அதிபர் அவர்களும் உடனடியாக திணைக்களங்களை உரிய திணைக்கள அதிகாரிகளை கூப்பிட்டு எந்த அடிப்படையில் இந்த அனுமதிகள் வழங்கப்பட்டது, சட்டத்துக்கு உட்பட்டதா,
சரியான முறையில் கலாயில் மேற்கொள்ளப்பட்டதா என்பதை விசாரித்து சில வேளைகளில் உரிய முறையிலே அந்த திணைக்களங்கள் அனுமதியை வழங்காமல் இருந்தால் அல்ல சில திணைக்கள அதிகாரிகள் உரிய முறையிலே அனுமதி வழங்காமல் இருந்தால் உடனடியான விசாரணைகள் அனைவருக்கும் உட்படுத்தப்பட வேண்டும்.